ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயார் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான பிரைடல் ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவுக்கான பேக் நெக் டிசைனிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு அதோடய ஹைட்டு அகலம் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ட்ரேசிங்கும் பண்ணிவிட்டேன். இதோட ட்ரேசிங் பேப்பரை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வந்து பேக் நெக்கில் ஃபாலோ பண்ண அதே ஸ்டிச்சஸ் தான். அந்த குட்டி பண்டட்டும் பார்டர்லையும் வரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்குடு போர்ஷன் மட்டும்தான், அந்த பாக்ஸ் டைமண்ட் பாக்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பிளவுஸோட சாரீ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அண்டு டார்க் மெரூனு. ஃபோட்டோவில் வந்து லைட் கலராக தெரியுது, பட் ஒரிஜினல் கலர் வந்து எனக்கு கேமராவில் வரல, பட் டைரெக்டாக பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ பார்டரில் நம்ம ஸ்லீவில் ஃபாலோ பண்ணது தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பீட் ஒர்க்கு வாட்டர் ஃபில்லிங் இதே தான். பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு பெரிய பெண்டன்ட் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெண்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஹேமா. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு பெண்டன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான், இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்கும், தின்னாக தான் இருக்கும், லைட் வெயிட் பெண்டன்ட் தான். பட் அடியில் அந்த ஹூக்கை வந்து நான் கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் அது கட் பண்ண முடியலை. ஸோ அதை பட் இருந்தாலும் அப்படியே செட் பண்ணால் கரெக்டாக செட் ஆகி நிற்கிது. ஸோ அது ஏன்னா அதை கட் பண்ணால் உடஞ்சிருமோன்னு ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. பெண்டன்ட் உடஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் ஸோ இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணால் நல்லா நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்லீவில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி நீடிலே தான் ஸ்டிச் பண்ணுறேன், நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போதே, ப்ளவுஸை மார்க் பண்ணும்போதே மிடில் லைனை வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ட்லாம் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக அந்த லைன்லேயே செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு நாலு இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரைட்டாக கோணையாக வந்துடக்கூடாது, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம், எங்கெல்லாம் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பேண்டன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது ப்ளவுஸில், அது எல்லாமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். கையூசி யூஸ் பண்ணி, அதாவது நார்மல் ஊசி அப்புறம் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆரி நீடிலில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடலாம். அதனால தான் நான் ஆரி நீடில், இதில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி நீடிலே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பேன், மேக்ஸிமம் கையூசி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ இது தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, எங்கெங்கெல்லாம் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுமோ. அதே போல் பெண்டன் சூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி, இந்த கேப் இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ப்ளைனாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் அங்கங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதையும் அதே போல் தான், நம்ம தேவைப்படுற இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, நமக்கு அது ரொம்ப சேஃப் தான் நிறைய இடத்துல போடுறது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெண்டன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் எங்கேயாவது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆர்ச் மாதிரி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்டன் மட்டும் மேலே தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா. ஏன்னா நம்ம அதை வியர் பண்ணும்போது நம்மளோட கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரோல் ஆகும், தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த பெண்டன்ட்டில் நிறைய கேப் இருந்தது. ஸோ அதனால் என்னால் நிறைய இடத்துல என்னால் ஸ்டிச் பண்ணிக்க முடிஞ்சது. ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போடுறேன், இதுக்குன்னே ஸ்பெஷலான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆர்ச் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜக்கான் பேஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். ரொம்ப தின்னான ஆர்ச் தான், ரொம்ப கிராண்டாக பண்ண போகிறதில்ல. பாருங்கள், பெரிய சைஸ் ஜர்கான் பேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே அந்த ஷார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் சக்ரி வச்சுருக்கேன். ஏன்னா அது இல்லைனா கொஞ்சம் மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த ஷார்ப்னஸ் வரதுக்காக சக்ரி ஃப்ளவர் டைப் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜர்கான் பேஸில் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 SS இந்த ஜர்கான் ஸ்டோனோட சைஸு. ஸோ க்ளூ எல்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு ஸ்டோனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹேங்கிங்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். இது வந்து ரவுண்ட் கிறிஸ்டல் பீடு, அந்த ரெண்டு பேர்ல் பீடுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்டல் பீட் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக கேப் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த பீட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஆரி நெடில் யூஸ் பண்ணியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் சீவிங் த்ரெட் அண்டு வந்து ஆரி நெடில்
ஸோ இப்போ த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அந்த பீடை வந்து நீடியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கம்பி வச்சு சுட்டி ரிங் மாதிரி இருக்கும், ஸோ அது வழியாக நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்குக்கு உள்ளேயும் வெளியும் ஸ்டிச்சஸ் போட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. என்னால் கொஞ்சம் அதை கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. ஒரு 4-5 ஜிக்ஸாக் போட்டுட்டு என் நாட் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா கிரிப்பாக நின்றுக்கும். ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக தான் மூவ் ஆகும். நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் அது ஹேங் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது டவுட் இருக்கும். பட் ஆனால் நல்லா ஃப்ரீயாக அது வந்து ஹேங் ஆகும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதுமேல் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க்கு மேலே அந்த செக்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் கிராஸ் லைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஆப்போசிட் லைன் ஃபில் பண்ணும்போது எப்படி ஒரு லைனை கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஆல்ரெடி போன லைனை கிராஸ் பண்ணி போகும்போது எப்படி போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் சுகர் பீட் வச்சுட்டு ஆல்ரெடி போன சுகர் பீட் மேலே வந்து எம்டியாக வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு லாக் பண்ணணும். இப்போ பாருங்கள் வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக செக்ஸ் போட்டுட்டு மிடியில் வந்து டேப்லெட் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைமண்ட் பாக்ஸ் போடும்போது நம்மளால் ஃபுல் பாக்ஸை வந்து கொண்டு வர முடியாது லாஸ்ட்டில், அதாவது பார்டரில். ஸோ அப்போ அந்த ஹாஃப் பாக்ஸ் மட்டும் வரும் இல்லைங்களா, அதில் வந்து நான் இப்போ காயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பேக் நெக்கில் காயின் யூஸ் பண்ணியிருப்போம், ஸோ அதையும் இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். காயினை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே கெம்ஸ்டோன் வச்சுருக்கேன், க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோப்லேயும் கிடைக்கும், லைன் லைனாகவும் கிடைக்கும், ப்ளஸ் இல்லைனா தனியாக ஹேங்கிங்ஸ் மாதிரியும் நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இதை வந்து அந்த கம்பி மாதிரி சுருட்டி விட்டுருக்கிறது, அந்த பீட் வச்சுருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீடை தனியாக, அதாவது அந்த கிறிஸ்டலை தனியாக எடுத்துட்டேன். அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தது சைஸு. அந்த ரோப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ அந்த எண்டில் அந்த பீடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கட்டர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து கட் ஆகிடும். இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும் இந்த கம்பி வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ அந்த பீடு தனியாக அந்த கம்பி தனியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள். ஸோ இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் இந்த பீடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆரி நெடியில் ஸ்டிச் பண்ண முடியும். நான் வந்து இன்றைக்கி 24 நம்ம 24 நெடியில் யூஸ் பண்ணி தான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். அதே போல் டேப்லெட் பீடை அரேஞ்ச் பண்ணும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை சுற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த பீடை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் என் நாட் கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு போடுங்க, இல்லைனா என் நாட் விழாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடை சுற்றி 2mm ரவுண்ட் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப பொடி சைஸு, சுகர் பீட் சைஸில் தான் இருக்கும் பட் ரவுண்டாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், இந்த பீடு ரவுண்ட் பீட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான், சுகர் பீட்ஸ் மட்டும்தான் கிளாஸில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சுகர் பீடும் பண்ணலான்னு யோசித்தேன். பட் நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டு, நம்ம சுகர் பீடு அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்க இருக்க வந்து வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும் ப்ளவுஸோட வெயிட்டு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் அங்கங்கே கொஞ்சம் லைட் வெயிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் நிறைய பென்டட் யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் பீடு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல வெயிட் இருக்கும் கிளாத்து. அதே போல் இந்த ரவுண்ட் பீடை ஸ்டிச் பண்ணும்போது தான் நல்லா அந்த டேப்லெட் பீடை எடுத்து காட்டுச்சு. இதை முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜுவல்லரி ஷாப்லாம் போனோம் அப்படின்னா ரூபி ஜுவல்லரிலாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் கிடச்சிது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்கான் பேஸ் வந்து சின்ன சைஸ். நம்ம இப்போ இதை சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள். ரொம்ப பொடி சைஸு.
ஆனால் இது கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப டைம் எடுத்தது. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒர்க் பண்ணும்போதே எவ்வளோ டைம் ஆகுதுன்னு, கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆகுது அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ இந்த பேக் நெக் எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 3 days, சாரி இந்த ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதுக்கு 3 days ஆச்சு. ஆல்ரெடி நான் பேக் நெக் டிசைனிங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அதுவும் எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு 3 days ஆச்சு. ஏன்னா அதில் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே டைம் எடுத்தது. ஸோ இது வந்து ரொம்ப கிராண்டான ஒர்க்கு. இப்போ இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அதை எடுத்து கரெக்டாக ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும், ரொம்பவே டைம் எடுக்கும் ஆக்சுவலி இந்த ஒர்க்குக்கெலாம். அதே போல் ஒரு சக்கரிக்கு இன்னொரு சக்கரிக்கு நடுவில் ஸ்டிச்சஸ் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்பேசிங் கரெக்டாக வருது எனக்கு. அப்போ தான் அந்த ஸ்டோன் வச்சாலும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ரூபி ஜுவல்லரி மாதிரியே இருக்கும், அப்படி இல்லைன்னா டைமண்ட் ஜுவல்லரி ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஜுவல்லரி டிசைன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபுல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ என்ன போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. நான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் டிசைன் தான், நாங்களே தான் டிசைட் பண்ணேன், நானே தான் டிசைட் பண்ணேன் மிடியில் வந்து இந்த டேப்லெட் பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக சக்கரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங், இதுவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஸ்டோன் வச்சா இன்னும் கிராண்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பாதி ஸ்டோன் வச்சுருக்கேன், பாதி சக்கரியோட நிற்கிது. ஸோ இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், சக்கரியோடு இருக்கிறதும் அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன் வந்து நல்லா ஹெவியாக தெரியுது, நல்லா பிரைட்டாக. ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து கொஞ்சம் அரும்பரும்பாக எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுக்காக சுகர் பீட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட பார்டரில் வந்து நம்ம கிறிஸ்டல் பீட் வச்சு ஹேங்கிங் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஹேமாவும் ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வரணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் இருக்கும், கோதுமை ஷேப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கு வந்து டார்க் க்ரீன் அண்டு டார்க் மெரோன்னு ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு, சாரி வீடியோவில் பார்க்குறதுக்கு அது ரெட் கலரில் தெரியுது, பட் அதோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி நீடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா பார்டரில் வந்து நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்காது. ஸோ ஆல்ரெடி பார்டரில் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல ஜரியை திரும்ப சூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள் ஜரியை எடுத்துட்டு அந்த கிறிஸ்டல் பீட்டில் அந்த கம்பி சுருட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா ஹூக் மாதிரி, அதில் நம்ம மிடில் வந்து ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும். அதே போல் கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு பீடும் இன்னொரு பீடும் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பேசிங்க்கு ஏற்ற மாதிரி மிடில் சின்னதாக சின்ன சின்ன செயின் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்டல் பீடை ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது போல் தான் ஒரு கலர் மாற்றி மாற்றி, க்ரீன் ஒன்று ரெட் மெரூன் ஒன்று, க்ரீன் ஒன்று மெரூன் ஒன்று, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணதுக்கப்புறம். இது வந்து நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த கிறிஸ்டல் பீடை ஸ்டிச் பண்ணலாம், அதாவது நம்ம வந்து நம்மளே கையூசியில் தைக்கணும், ஆரி நீடியில் தைக்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதுவும் இல்லாமல் டைம் பத்தாது எனக்கு. ஸோ அதனால தான் நான் இப்போவே ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து டைலர் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க, பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு கிளாத்தை கொஞ்சம் மேலே இழுத்துட்டாங்கன்னா கரெக்டாக அந்த ஜரி பார்டர் வரைக்கும் வந்துடும், அந்த இடத்துல ஹெம் பண்ணிடுவாங்க. ஸோ அது டெய்லர்ஸ்க்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. ஸோ அதனால் நமக்கு தாராளமாக நம்ம ஆரணிடியில் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக ஒன்றோட ஒன்று ரொம்ப ஓவர்லாப் ஆகிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஈவனாக ஸ்பேசிங் பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அந்த கிறிஸ்டல் பீட் ஸ்டிச் பண்ணியாச்சு, அந்த ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருந்தது, அந்த சுகர் பீட் வச்சுருக்கிறது அந்த அரும்பரும்பான எஃபெக்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ பாருங்கள், ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் ஒர்க்கை வந்து பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான்.
ஸோ பாருங்கள் அந்த பெண்டன்ட்லாம் எவ்வளோ எத்தனை இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.